Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம என்ன டிசைன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெஹந்தி கோல்டுல டிசைன் பண்ண போறோம். ஒரு பிரைடல் பிளவுஸ் நல்ல கிராண்டான ஒரு பிரைடல் பிளவுஸ் தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேசிங்ல இருந்தே பார்ப்போம். இப்படி ரெண்டா நம்ம வந்து கிளாத்தை மடிச்சிருக்கோம். நம்ம ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் ஷீட்டை நம்ம ஒரு பேப்பர்ல வந்து ட்ரேஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடாக நம்ம ட்ரா பண்ணிடுறோம். இதை இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரேஸ் விழுந்துடும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக தான் லைன்ஸ் போடணும். நீங்கள் ஒரு சைடு வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட ட்ரேஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக வராது. அதனால் இந்த இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சைடு ட்ரா பண்ணாலே இந்த சைடு வந்து அழகாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ட்ரா பண்ணும் போதுமே இப்போ ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி இருக்கும், இங்கே கொஞ்சம் நம்ம இறக்குன மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இப்படி வச்சு ட்ரேஸ் எடுக்கணும். இப்போ ரெண்டு கிளாத்தாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு தான் இருக்குது. கீழேயும் நம்ம ஷீட் வச்சுருக்கோம், கீழேயும் ஷீட் வச்சுருக்கோம், ரெண்டு ஷீட் வச்சுருக்கோம். இங்கே வந்து இந்த மை பகுதி பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் படுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் கீழேயும் எப்படின்னா இது தான் கிளாத்தில் படுது, அதனால் இந்த கிளாத்தில் படுற மாதிரி இந்த ஷீட்டை நம்ம வச்சுருக்கோம். இப்போது இதில் மேலே அப்படியே நம்ம ட்ரா பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா, இருங்க, ஆல்ரெடி நான் வந்து ட்ரா பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த இதை எடுத்துட்டிங்கன்னா இங்கேயும் ட்ரேஸ் விழுந்துருச்சு. ஒரு இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு தடவை ரெண்டு ஹேண்டு கிடச்சிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடியும் நமக்கு ட்ரேஸ் எடுத்தாச்சு, நமக்கு இந்த சைடும் ட்ரேஸ் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு ஸ்லீவும் நமக்கு கிடச்சிருச்சு. இது நல்லா தாராளமாக நமக்கு வந்து கொடுத்துருக்கனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே ஃப்ரீயாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே பட்டிக்கு அந்த மாதிரி வந்து கிளாத் எடுத்துக்குவாங்க. இப்போது இதை வந்து அப்படியே ஃப்ரேமில் வந்து ரவுண்ட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிளாத் எதுவும் ஜாயின் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து கிளாத்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ணணும். இப்போது இதில் கொஞ்சம் கிளாத் வந்து நிறைய இருக்குன்றதுனால நம்ம இந்த மாதிரி போ ஃப்ரேமில் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைட்டாக ஃபிக்ஸ் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் ஜரி ரொம்ப மெலிசாக இருக்குது, இது கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கும். அதனால் வந்து நம்ம த்ரெட்டுக்கெலாம் எப்படி ரெண்டாக எடுத்து போடுவோமோ அதே மாதிரி தான் டபுளாக எடுத்து நம்ம போடுறோம். டபுளாக போடும் போது கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியும். நீங்கள் இதை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கதை நம்ம சிங்கிளாக போடுறப்போ சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, அதனால் வந்து டபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஃபினிஷிங்கோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சுனே சொல்லலாம். நம்ம செயின் ஸ்டிச் போடும் போது நல்லா நெருக்க நெருக்கமாக குட்டி குட்டியாக நல்லா பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ரவுண்டாக தெரியணும் அந்த செயின் ஸ்டிச்சு. இப்படி இருக்கும்போது நம்மளோட ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா நம்ம அமௌண்ட் வெளியில் நம்மளோட டிசைன் போகும்போது பர்ஃபெக்டாக தெரியும். நம்ம குட்டி குட்டியாக வந்து செயின் ஸ்டிச் போடும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நீல நீளமாக வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம இப்படி போடுறப்போ பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீங்கள் வந்து ஃபினிஷிங்கை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். செக்குடு பேட்டர்ன்லாம் போடும்போது இதே மாதிரி ரெண்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது காப்பர் கலர் பீடு ரெண்டாம் நம்பர் சைஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நம்ம பெரிய பீடு போடும்போது எப்போவுமே ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போட்டு போடுங்க. ஏனோ தானோன்னு வந்து ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது, அதனால் வந்து 3-4 போடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது லூஸ் ஆகிடும். கிளாத் வந்து லூஸாக ஆனிச்சுன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஏத்தியும் தாத்தியமாக வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நம்மளே வெளியில் கொடுத்தோம்னா இது மாதிரி வளைச்சி வளைச்சி அசிங்கமாக போட்டுட்டு இதுக்கு நிறையா நமக்கு அமௌண்ட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து மனசு சங்கடமாக போயிடும். நமக்கு ஒரு கஸ்டமர் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் போடும் போது நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க, கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
அடுத்த லைனுக்கு என்ன பண்ணுறோன்னா பெரிய சைஸ் பீடு, இதோட அடுத்த சைஸ் வந்து நாலாம் நம்பர் பீடு, அதுதான் நம்ம போடுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பீடு திரும்ப போடுறோம். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே திரும்ப. இது வந்து எந்த அளவுக்கு நான் பொறுமையாக காட்ட முடியுமோ அந்த வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறோம் அப்படின்றத டீப்பாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை வந்து ஸ்டோன் லேஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம், ஒட்டிட்டோம். அடுத்தது வந்து திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் பீடு. இப்போது ரெண்டாம் நம்பர் சைஸ் பீட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைனில் வந்து ஒரு மைல்டு கேப் விட்டு நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அந்த மைல்டு கேப் எதுக்காக கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடிங் கொடுக்க போகிறோம். இதே வந்து ஜர்தர்சி கொடுத்துட்டு நம்ம மேலே வந்து பீட் லோடிங் கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் அம்முங்கின மாதிரி தெரியும். அதே வந்து நீங்கள் பீடு சென்டரில் நம்ம கொடுத்துட்டு லோடிங் வந்து பீடில் கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல ஃபினிஷிங் வந்து நல்ல பஃபியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி கிராஸாக இருக்கணும் நம்ம ஃபில்லிங்ஸு, வந்து நேராக போட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. எந்த அளவுக்கு கிராஸாக உங்களால் போட முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸாக போட்டுக்கோங்க. பீடை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு அங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அகைன் வந்து இந்த சைடு தான் நம்ம ஒரே சைடாக தான் நம்ம வந்து பீடை கொண்டு போகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அங்கிட்ட ஒரு பீடு ஒரு இதுவும் இங்கிட்டிருந்து ஒரு பீடு கொண்டு போனீங்க அப்படின்னா அன்இவனாக இருக்கும், சரியாக இருக்காது. இப்போ ஒரே டைரக்ஷனில் கொண்டு போகணுன்றதுக்காக இங்கிட்ட பீடை லோட் பண்ணி அங்கிட்ட லாக் ஸ்டிச்சு, திரும்ப அகைன் இங்கிட்ட வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப இங்கேருந்து பீடு கொண்டு போகிறோம். எப்போவுமே பீட் லோடிங் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஜரியே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அசிங்கமாக வந்து அங்கங்கே வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியும். ஜரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட அந்த கலர் வந்து மேட்ச் ஆகிடும், அதனால் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காப்பர் கலர் யூஸ் பண்ணுறதுனால காப்பர் ஜரியை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து லோடிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் பீட் கொடுக்குறோம். Thank you.
பார்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வி மாதிரி இருக்கிறதுக்கு கரெக்டாக வந்து த்ரெட்டை வந்து இந்த வி ஷேப்புக்கு கட் பண்ணி ஒட்டிடணும். இது தாலி கயிறு ஒட்டினாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் ஒட்டினாலும் சரி, தாலி கயிறுனா இன்னுமே வந்து உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் அமங்கின மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த திக்னஸ் எனக்கு போதும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ரெண்டு ஜரி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு கிராஸாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஷார்ப் வி மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த கிராஸை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் வர இடத்துல நமக்கு வந்து போட ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அந்த கிராஸை விட்டுறாதீங்க, நல்லா கிராஸ் கிராஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வி ஷேப்புக்கிட்ட நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ரெண்டு த்ரெட்டையும் விடாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து தான் நம்ம போடணும். இல்லாட்டி வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு ஒட்டியிருக்கிறது வந்து அசிங்கமாக தெரியும். அது தெரியாமல் நீட்டாக நம்ம ரெண்டாக எடுத்தோம்னா அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து நல்லா கிராஸ் கிராஸாக கொண்டு வந்தனால இந்த இடத்துல நமக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. நல்லா கிராஸ் கிராஸாக கொண்டு வந்தீங்கனாலே அந்த ஷார்ப் வந்து அழகாக வந்துடும். நம்ம எப்படி போகிறோன்றத கண்டினியூஸாக பாருங்கள். இது வரைக்கும் தான் அந்த ஷார்ப் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏற்றிட்டே வர வேண்டியதுதான். இப்போது இந்த லோடிங்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லைன் ஓட்டியிருக்கோம். ஸ்டோன் லைனை வந்து டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார் இருக்குல்ல அதே மாதிரி தான் இந்த பீடும் இருக்கும். இது வந்து பூர்ணிமா பிராண்டு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே லைட்டாக வந்து நமக்கு சைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்துச்சு. பட் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பெரிய சைஸ் பீடு வந்து ஒன்று ஒன்றா போடணும். சுகர் பீடை வந்து ரெண்டு ரெண்டாக போடணும். இந்த சுகர் பீடுமே வந்து நல்லா வளைச்சி ரொம்ப வந்து குட்டி டிசைன்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒன்று ஒன்றா தான் இந்த சுகர் பீடையும் போட்டாகணும்.
அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது பெருசு கிடையாது, நம்ம வேலை வந்து அந்த அளவுக்கு தரமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த மெரூன் கலர் கிளிப் ஸ்டோனை ஒட்டியிருக்கோம். இந்த சைஸ் தான், ரொம்ப குட்டி சைஸு. இந்த குட்டி சைஸு அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் கர்தானா பீட்ஸ், இது நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து மல்டி கலர் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும் கோல்டு. இப்போது இதை வந்து போடுறோம். ஷேப் மாறாமல் இருக்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்றத பாருங்கள். போட்டுட்டோம். இந்த இடத்துல திரும்ப ஒரு செயின், லாக் செயின் போட்டுட்டு திரும்ப அப்படியே டர்ன் பண்ணிக்கிறோம் ஷேப் மாறக்கூடாதுன்னு. இல்லை வந்து இப்படி எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து நாட் போட்டுடலாம். இல்லை அங்கே திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு திரும்ப டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு டெக்னிக்கு. இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு திரும்ப உள்ளுக்குள்ளேருந்து டியூப் எடுக்கிறோம். ரெண்டு ரெண்டாக போடலாம். இது வந்து ரொம்ப குட்டி சைஸ் தான், அதனால் ரெண்டு ரெண்டாகவே போட்டுக்கலாம். இப்போது திரும்ப ரெண்டு போடுறோம். இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப ஒரு லாக் செயினை திரும்ப உள்ளுக்கு விட்டு ஒரு செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி ஷேப் கொண்டு வரோம். இப்போ இது கர்தானா பீட்ஸ் போடுறதுக்கு நம்ம த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா பாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம். இந்த லைன்ஸுக்குமே வந்து இந்த கர்தானா பீட்ஸ் தான். திரும்ப வந்து ரெண்டு லைன் ஜரி கொடுத்து போட்டிருக்கேன். இந்த ஷார்ப்னஸ் மாதிரி வரணும் அந்த பாக்ஸ் சைடில். டியூப் கொடுத்துட்டு ஜரியும் வந்து ரெண்டு லைன் கொடுத்துடணும். அந்த பாக்ஸு கிட்டே மட்டும் ஷார்ப்னஸ் வரது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. திரும்ப ஸ்டோன் ஒட்டி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஜதூசி எடுத்திருக்கோம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்ல அந்த ஜதூசி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுவுமே வந்து காப்பர் கலர் தான். வீடியோக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரி தெரியும், பட் வந்து இதுவும் காப்பர் கலர் தான். இப்போது இதில் வந்து அப்படியே வளைச்சி வளைச்சி அந்த ஸ்டோன்ஸு கவர் பண்ணணும். எப்படி போடுறோன்றத பாருங்கள். ஜதோசியை எப்போவுமே கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதா லைட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போதும் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டூலிப் பிராண்டுனால கரெக்டாக வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி அதில் வந்து நம்ம போட முடியும். அதே இரும்பு நீடல்னால் நம்ம வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே வந்து டூலிப் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டு திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்ப வந்து அப்படியே வளைச்சி கொண்டு வரோம். சிக்கு கோளம் மாதிரி போடுறோம். அப்போ தான் வந்து பார்க்க கண்டினியூஸாக இருந்தால் தான் இது அழகாக இருக்கும். சிங்கிள் சிங்கிளாக போட்டோம்னா அது இன்னும் ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு. அதே மாதிரி அடுத்தது வந்து அதை ஒட்டியே வந்து ரெண்டாம் நம்பர் பீடை வந்து கொடுத்துக்குறோம். சுகர் பீடு கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு நான் கொடுத்து பார்த்தேன். சுகர் பீடு வந்து சுத்தமாக எடுக்கவே இல்லை. அதனால் வந்து சுகர் பீடை எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் பீடு நான் போடுறேன். இது வந்து நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுமே வந்து கவனமாக போடுங்க, சிங்கிள் சிங்கிளாக போடுங்க. Thank you.
கொஞ்சம் நிறைய நிறையவே வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. நல்லா கொஞ்சம் க்ளூ நிறையா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி தான் வச்சுருக்கோம், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த சைடு ஒட்டி விட்டோம்னா இங்கிட்டு போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் அங்கிட்டு நல்லா ட்ரை ஆகிடும், அதனால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கிட்டு போடும் போதே அந்த சைடு நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இங்கிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மட்டும் ஒட்டுங்க, கண்டினியூஸாக எல்லாத்தையும் ஒட்டிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. இப்போது ரெண்டு ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து உடனே ஸ்டோன் ஒட்டிடுங்க. இதை ஒட்டிட்டு அந்த சைடை ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து டிசைன் பண்ணிட்டு திரும்ப அங்கிட்டு போகிறப்போ அது ட்ரை ஆகிருக்கும். கரெக்டாக அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, அந்த பாக்ஸுக்கு சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒயிட்டும் ரெட்டும் வந்து மாற்றி மாற்றி, மெரூனும் மாற்றி மாற்றி வந்து கொடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்தாச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.